ஸோ வணக்கம் என்னுடைய பேர் டாக்டர் விஜயராகவன் எல் ஃபோர் எல் ஃபைவ் அண்ட் எல் ஃபைவ் எஸ் ஒன் இந்த இரண்டு லெவலில் டிஸ்க் பல்ஜ் இருக்குது உங்கள் எம்ஆர்ஐயில் ரிப்போர்ட்லனா அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி நம்ம பழைய சில வீடியோஸில் டீட்டெயிலாக பார்த்துட்டு இருந்தோம் ஸோ அதோட கமெண்ட் செக்ஷனில் நான் அதிகமாக பார்க்குற ஒரு கேள்வி வந்து டாக்டர் எனக்கு டிஸ்க்குக்கு சர்ஜரியே பண்ணி முடிச்சாச்சு பட் இருந்தாலும் எனக்கு சில சிம்டம்ஸ் இன்னும் போகலை பேக் பெயின் அப்படியே தான் இருக்குது இல்லை ஷேட்டிகை கொஞ்சம் சரியாகலை நம்னஸ் மரத்து போகும் தன்மை இன்னும் முழுவதுமாக குணமடையலைன்னு கேட்குறாங்க ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ லம்பார் டிஸ்க் சர்ஜரி செஞ்சாச்சு பட் இருந்தாலும் எனக்கு சில சிம்டம்ஸ் இன்னும் போகல அப்படின்னா அடுத்து என்ன பண்ணலாம் இது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எல் ஃபோர் ஒன் டிஸ்க் உங்களுக்கு என்ன சிம்டம்ஸ் வரும் அப்படின்றது முதல்ல தெரியணும் அடுத்து இரண்டாம் பகுதி அந்த சர்ஜரியில் உங்களோட ஸ்பைன் சர்ஜன்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்றது தெரியணும் அதன் பிறகு அந்த சர்ஜரிக்கு அப்புறம் நீங்கள் என்ன எதிர்பார்க்கலாம் அந்த சிம்டம்ஸில் அப்படின்னு மூணு கேட்டகரியாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எல் ஃபோர் எல் ஃபைவ் அண்ட் எல் ஃபைவ் எஸ் ஒன் இந்த இடத்துல உங்களுக்கு சர்ஜரி தேவைப்படுற அளவுக்கு ஒரு பெரிய பல்ஜ் இருந்ததுன்னா உங்களுக்கு என்ன சிம்டம்ஸ் இருக்கும் முதல் சிம்டம் எல்லாேருக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் ஷேட்டிகா நம்மளுடைய கீழ் முதுகு பகுதியிலருந்து பட்டை கேரியா பிட்டம்லேருந்து பேக் ஆஃப் டை அண்ட் காஃப் மசில்ஸ் கிட்டத்தட்ட முழங்கால் வரை நரம்பு இழுக்கும் ஒரு வழி ஸோ அது ஃபஸ்ட்டு சிம்டம் இதே சொன்ன அந்த மேற்கூறிய இடங்களில் வந்து மரத்து போகும் தன்மை ஏற்படலாம் சிலர் சொல்லுவாங்க எனக்கு தொட பகுதியெல்லாம் வந்து தொட்டாலே சென்சேஷன் வேறமாக இருக்குது நாங்கள்லாம் ரொம்ப பேர்னிங் சென்சேஷன் எரியிற மாதிரி இருக்குது மொளகாப்படி தூங்கின மாதிரி இருக்குன்னுவாங்க சிலர் வந்து பாதம் மட்டும் எனக்கு வந்து ஏதோ பஞ்சு நடக்கிற மாதிரி இருக்குன்னுவாங்க ஸோ எங்கள் பா எங்களோட மெடிக்கல் டம்மில் பேரஸ்தீஷியான்னு சொல்லுவோம் ஸோ நம்னஸ் சார் பேரஸ்தீஷியா இது ஒரு சிம்டமாக இருக்கலாம் அடுத்து எல்ஃபை அண்ட் எஸ் ஒன் சப்ளை பண்ணக்கூடிய தசைகள்லேயே வீக்னஸ் இருக்கலாம் ஸோ இந்த ரெண்டு நரம்புகளும் தசைகள் இயங்குவதற்கும் உதவுகிறது ஸோ அந்த தசையை வேலை செய்யலைன்னா யூஸ்வலாக வந்து ஹிப்பில் அப்டக்டாஸ் இடுப்பு பகுதியில் இருக்க தசைகளில் வீக்னஸ் இருக்கலாம் யூஸ்வலாக அவங்க நடக்கும்போதே பார்த்திங்கன்னா தாங்கி தாங்கி நடப்பாங்க ட்ரென்லன் வகைன்னு சொல்லுவோம் ஸோ அது ஒன்று இல்லை அவங்களோட பாதத்தில் வீக்னஸ் இருக்கலாம் ஃபுட் ட்ராப்னு சொல்லுவோம் ஸோ டெய்லரிங் மிஷின் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா பாதம் மேலே கீழே பண்ணுறது அந்த மூமெண்ட்டில் வந்து வீக்னஸ் இருக்கலாம் ஸோ வலி நம்னஸ் ஒரு வீக்னஸ் ரொம்ப சிவியர் அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா யூரின் அல்லது மோஷன் கண்ட்ரோல்லே வந்து ஏதேனும் பாதிப்புகள் இருக்கலாம் அது வந்து எமர்ஜென்சி வித் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் நீங்கள் சர்ஜரி பண்ணியாகணும் இது அல்லாது எல் ஃபோர் எல்ஃபை எல்ஃபை எஸ் ஒன் டிஸ்க் இருக்கிறவங்களுக்கு வந்து பேக் பெயின் இருக்கும் ஸோ இந்த இடத்துல தான் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் பேக் பெயின் அப்படின்றது நிரம்பு அழுத்தத்தால் வரக்கூடிய பிரச்சனை கிடையாது ஸோ அந்த இடத்துல நிரம்ப அழுத்தம் இருக்குது ஸோ நம்ம பாடியோட தற்காப்பு மெக்கானிசம் தான் ஒரு ப்ரொடெக்டிவ் மெக்கானிசமாக கீழ்மூருக்க தசையெல்லாம் இறுகிவிடும் மசில் ஸ்பேசம்னு சொல்லுவோம் ஸோ அது ஒரு ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம் ஸோ ஒன்ஸ் சர்ஜரி முடிச்சதுக்கப்புறம் இந்த ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் ஸோ பேக் பெயின் இஸ் நாட் டேரக்ட்லி ரிலேட்டட் டு யுவர் டிஸ்க் ப்ராப்ளம் தட் இஸ் அ ப்ரொடக்டிவ் மெக்கானிசம் அதே தசையை வந்து ஒரு பக்கம் அதிகமாக இறுகிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு மாதிரி ஸ்லைட்டாக பெண்டான மாதிரி இருப்பாங்க லிஸ்ட்டுன்னு சொல்லுவோம் ஸோ இதெல்லாம் தான் சிம்டம்ஸ் ஸோ அடுத்து சர்ஜரியில் உங்கள் ஸ்பைன் சர்ஜரி என்ன பண்ணுறாங்க ஸோ என்ன இருக்குது எல் ஃபோர் எல் ஃபைவ் எல் ஃபைவ் எஸ் ஒன் இந்த ரெண்டு இடத்துல டிஸ்கில் ஒரு சின்ன ஃப்ராக்மெண்ட் விலகி நரம்புக்கு அழுத்தம் கொடுக்குது ஸோ சர்ஜரியில் அந்த விலகி அந்த டிஸ்க் ஃப்ராக்மெண்ட்டை மட்டும் மொத்த டிஸ்க்கு கிடையாது விலகி அந்த டிஸ்க் ஃப்ராக்மெண்ட்டை மட்டும் எடுத்துருவாங்க எடுத்துட்டோம்னா அந்த நரம்பில் அழுத்தம் குறைஞ்சி அந்த நரம்பு கொஞ்சம் கொஞ்சமாக ரிப்பேர் ஆகிடும் ஸோ இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து அந்த எந்த சர்ஜரியாக இருந்தாலும் சர்ஜரி மூலமாக அந்த டிஸ்க் ஃப்ராக்மெண்ட்டை நம்ம எடுக்க முடியுமே தவிர ஆல்ரெடி ஆன அந்த நரம்புக்கு நம்ம புதுசாக வித சர்ஜிக்கல் ஸ்டெப் மூலமாக ஒரு லைஃப்போ இல்லை ஸ்ட்ரென்த்தோ கொடுக்க முடியாது அந்த நரம்பு கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை தானே ரிப்பேர் செய்து கொள்ளும் அது வந்து ஒரு டயபெட்டிக் நிறமாக இருந்தால் டைம் லேட் ஆகும் ஏங் பேஷண்ட்டாக இருக்கும் போது சீக்கிரமாக ரெக்கவரி இருக்கும் ஸோ அந்த நரம்பு தானே ரிப்பேர் செய்து கொள்ளும் ஸோ இதற்காக தான் அந்த சிம்டம் வரும்போது ஏர்லியராக நம்ம பார்க்கும்பொழுது அந்த ரெக்கவரியும் ரொம்ப பெட்டராக இருக்கும் திரும்ப திரும்ப ஏர்லியராக நீங்கள் ஸ்பைன் சார்ஜனை பார்க்கணும் அப்படின்னு நாங்கள் சொல்கிறதுக்கு இதுதான் காரணம் ஏன்னா ரெக்கவரி டிபென்ட்ஸ் அப்பான் ஹவ் ஏர்லி யூ இன்டர்வீன் சரிங்களா ஸோ ஓகே இப்போ சர்ஜரி முடிந்த பிறகு இந்த சிம்டம்ஸ்ல என்னெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த ஷாட்டிகா பெயின் இமிடியேட்லி ஆஃப்டர் த சர்ஜரி அந்த சேம் டே உங்களுக்கு நல்லாவே ரிலீஃப் இருக்கும் இம்யூடியாகவே நீங்கள் எழுந்தி நடக்கலாம் நான் முன்னாடி பழைய வீடியோஸ்மே எண்டோஸ்கோபிக் சர்ஜரி எல்லாம் பண்ணீங்கன்னா டே கேர் மாதிரி அடுத்த நாள் நீங்கள் வீட்டுக்கே போயிடலாம் ஸோ ஷாட்டிகா பெயின் வெரி குட் ரிலீஃப் இருக்கும் ரெண்டாவது இந்த நம்னஸ் பாரஸ்தீஷா மரத்து போகும் தன்மை இதுதான் வந்து அதிகமாக கமெண்ட் செக்ஷனில் கேட்டுருந்தாங்க ஸோ மரத்து போகும் தன்மை வந்து சரியாகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ பார்ஷியலி அந்த மரத்து போகும் தன்மை இமீடியட்டாக உங்களுக்கு சரியாயிடும் மீதி இருக்கிற அந்த நம்னை சரியாகிறதுக்கு சில நாட்களோ சில வாரங்களோ ஆகும் அது வரைக்கும் ஜஸ்ட் அண்ட் வாட்ச் பாலிசி தான் உங்கள் ஸ்பைன் சர்ஜன் அதற்குன்னு சில டேப்லெட்ஸ் மெடிக்கேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் எடுத்துக்கிட்டு வெயிட் பண்ணணும் ஸோ அந்த பீரியட்ல என்னடா இன்னும் நம்ம சரியாகலன்னு நீங்கள் பயப்பட வேண்டாம் இட் இட்இல் டேக் சம் டைம் டோன்ட் வரி அபவுட் தட் மூன்றாவது வீக்னஸ் வீக்னஸும் அதே தான் ஸோ நீங்கள் ஏர்லியராக இன்டர்வியூன் பண்ணிங்கன்னா வீக்னஸ் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு சில நாட்கள் சில வாரங்களில் இம்ப்ரூவ் ஆகும் ஸோ வீக்னஸ் இம்ப்ரூவ் ஆகிற வரைக்கும் வெயிட் அண்ட் வாட்ச் பாலிசி தானே அப்படின்னா இல்லை அது வரைக்கும் நீங்கள் அந்த தசைகளை இன்னும் ஸ்ட்ரெங்கன் பண்ணுறதுக்கு ஃபிசியோதெரப்பி அட்வைஸ் பண்ண மாதிரி சில எக்ஸசைஸ் செய்யலாம் அண்ட் எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷன்ஸ் இருக்குது அதாவது அந்த தசைகளை இன்னும் லோ கரண்ட் கொடுத்து அந்த தசைகளை ஸ்டிமுலேட் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி மொடாலிட்டிஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது ஸோ கடைசியாக நான் சொன்ன மாதிரி போஷன் அண்ட் யூரின் கண்ட்ரோல்லே பாதிப்பு இருக்கு அது சர்ஜரிக்கு அப்புறம் ரெக்கவர் ஆகலை அப்படின்னா எமர்ஜென்சியாக நீங்கள் விதின் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எவிடன்ஸ் படி அந்த பேஷண்ட்ஸுக்கு அது ரெக்கவர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி அண்ட் கம்பேர்ட் டு பேஷன்ட்ஸ் ஹூ ஹேப் ஆப்ரேட்டட் ஆஃப்டர் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் இது மட்டும் தான் இப்போதைக்கு இருக்கிற எவிடன்ஸ் அண்ட் லாஸ்ட்டாக நான் சொன்ன மாதிரி பேக் பெயின் இதுவும் கமல் செக்ஷன் நான் அதிகமாக பார்த்தேன் டாக்டர் எனக்கு டிஸ்ட் சர்ஜரி முடிஞ்சிச்சு பட் பேக் பெயின் இன்னும் குணமாகலை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கு தான் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் பேக் பெயின் இஸ் நாட் டைரக்ட்லி ரிலேட்டட் டு இயர் டிஸ்க் பல்ச் அது நம்மளோட ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம் ஒன்ஸ் சர்ஜரி முடிந்த பிறகு த பாடி வில் ரியலைஸ் ஓகே அந்த ப்ரைமரி ப்ராப்ளம் போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்பேஷம் தானாகவே ரிலீவ் ஆகும் அதுக்கும் சில ஸ்ட்ரெச்சஸ் பண்ணலாம் என்ன டாக்டர் ஆல்ரெடி பெயினில் இருக்க அப்புறம் எப்படி நான் வழியோட அந்த எக்ஸசைஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டால் இனிஷியலாக மெடிக்கேஷன்ஸோட மினிமம் ஸ்ட்ரெச்சஸ் உங்கள் ஃபிசியோதெரபிஸ்ட் அட்வைஸ் பண்ணுவாங்க ஒன்ஸ் நீங்கள் பெயின் வந்து ரிலீவ் பார்ஷியலாக ஆன பிறகு அல்டிமேட்லி அந்த மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுற எக்ஸசைஸ் சொல்லிக் கொடுப்பாங்க ஸோ இதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா இந்த டிஸ்க் ப்ராப்ளம்க்கு காரணமே ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் வந்து உங்கள் கீழ் முதுகில் இருக்கக்கூடிய தசைகள் வீக்காக இருக்கிறதா இதை பற்றி நம்ம நிறைய ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம் அது ஐடியா ஆஃப் த சர்ஜனி வந்து முதல்ல அந்த பிரச்சனையிலேருந்து உங்களை வெளியே கொண்டு வரணும் ரெண்டாவது திருப்பி இந்த பிரச்சனை உங்களுக்கு வராமல் இருக்கணும்னா நீங்கள் எக்ஸசைஸை கண்டிப்பாக ஃபிசியோதெரபிஸ்ட் அண்ட் ஸ்பைன் சர்ஜன்ஸ் அட்வைஸ் பண்ண மாதிரி லோவர் பேக் எக்ஸசைசை ரெகுலராக பண்ணணும் அப்படி பண்ணிங்கன்னா ரெக்கரண்ட் டிஸ்க் ப்ராப்ளம் நீங்கள் ஈஸியாக தவிர்க்கலாம்